பண்ணவே இல்ல, அவர் போக மாட்டேன், நான் இதனால பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தவர் தான். ஆக முதல்ல இது 10 டேஸ் முன்னாடி பிளான் பண்ணிங்க, ப்ரீ பிளான் என்கவுண்டர் தான் இது, வந்து மர்டர் தான். ஆக்சுவலி அவர் எந்த தப்புமே செய்யலை. இப்போ கரண்ட்ல எந்த ஒரு கேஸுமே நிலுவையில் இல்லவே இல்லை, எல்லாம் பழைய கேசஸ் இருக்கு, அதுக்கான வந்து எல்லாமே போயிட்டே இருக்காங்க. இவங்க போலீஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாமே வாரண்ட் ரீகால் பண்ண எல்லாமே ரீகால் பண்ணிட்டே இருக்கு. வர்றப்ப போலீஸ் வந்து கோர்ட்ல வந்து பிடிக்க வந்துட்டு அவர் எப்படி வாரண்ட் ரீகால் பண்ணுவாரு, அப்படி என்ன பண்ணுவார். அதனால தான் அவர் ஓடி எல்லாமே பண்ணாரு, பண்ணியுமே எங்களுக்கு எதுவுமே பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு. எதனால பாதிக்கப்பட்டது நாங்கள் தான், உயிர் போனது போனதான். இனி நெக்ஸ்ட் வந்து யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கறது தான் எங்களோட குறிக்கோள், வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே நாங்கள் அவர் வந்து இசிஜி ஆஃப்டரா எப்படி சொல்றதுனா எஃப்ஐஆர் போட்டிருந்தப்பவே அவர் வந்து ஷூட்டிங் போதே அவர் இறந்துட்டாரு அப்படிங்கறது தான் வந்து ஒரு நியூஸ்ல போட்டிருக்காங்க. மறுபடியும் வந்து இசிஜியில வைக்கும், இறந்தவருக்கு எதுக்கு இசிஜி, தேவையே கிடையாது. அதுல வச்சு எல்லாமே போட்டோஸ் எல்லாம் வெளியாயிருந்திருக்கு. அந்த போட்டோஸ்ல அவர் ஜுவல்ஸ் போட்டிருந்து எல்லாமே இருக்கு. ஆக மொத்தம் எங்களுக்கு எதுவுமே சரண்டர் கொடுக்கவே இல்லை, அவங்க எதுவுமே கொடுக்கல, அவரோட திங்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. என்ன பணம் இருந்துச்சு, பர்ஸ்ல இருந்துச்சு, எங்களை அவரோட திங்ஸ் எதுவுமே எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் ஆகலை. எங்களுக்கு அதெல்லாம் வேணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஹியூமன் ரைட்ஸில் நாங்கள் வந்து என்ன இதுக்கு மேலே பண்ணணுமோ அது கம்பல்சரி நாங்கள் பண்ணிடுறோம் சார். போனது போயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து இவர் மாதிரி வேற யாரும் ஒன்று இது பண்ண, யார் யாரும் எப்படி எப்படியெல்லாம் இருந்தவங்கலாம் வந்து இப்போ அலைவாக இருக்காங்க. எதுவுமே ஒன்று பொலிட்டிக்கல் சோர்ஸ் வேணும், இல்லைனா இல்லைன்னா கேஷ் வேணும். இதனால தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.